வணக்கம் நண்பர்களே தினம் தினம் பதினைந்து கேள்விகள் எபிசோட் பதினெட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பல்வேறு கேட்டகிரிகளில் முக்கியமான பதினஞ்சு கேள்விகளை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேட்டகிரி பள்ளி பாட புத்தகங்களின் உள்ளே உள்ள பாக்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்ற பாக்ஸ் கொஷின் பதினஞ்சு தான் பார்க்க போறோம் எங்கே படிக்கணும்னு நேற்றே சொல்லியிருந்தோம் சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸ் டேர்ம் த்ரீ புக்கு செவன்த்து சோஷியல் சயின்ஸ் டேர்ம் ஒன் புக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் இணையில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒருவேளை அந்த லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டெலிகிராம் குள்ளே போய் இடி டபிள்யூ அகாடமின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தினமும் இருபது முக்கியமான கேள்விகளை குவிஸ் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாக்ஸ் கொஷின்ஸ் முதல் கேள்வி சுங்க அரசர்களின் சமகாலத்தவரான காரவேளரை பற்றிய செய்திகளை நாம் எங்கிருந்து அறிகிறோம் இந்த கேள்வியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது காரவேலர் யாருடைய சமகாலத்தவர்னு பார்த்தீங்கன்னா சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவரான காரவேலரை பற்றிய செய்திகளை நாம் எங்கிருந்து அறிகிறோம் அல்லது எதன் மூலம் அறிகிறோம் விடை நாம் ஹதிகும்பா கல்வெட்டு மூலமாக காரவேலரை பற்றி அறிகிறோம் காரவேலரின் ஹதிகும்பா கல்வெட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இது அடுத்த கேள்விக்கு போகலாம் உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் பின்வரும் எந்த பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் பின்வரும் எந்த பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன பாமியான் பள்ளத்தாக்கு மலைகளிலா ஹட் பள்ளத்தாக்கு மலைகளிலா சிந்து பள்ளத்தாக்கு மலைகளிலா மன்னர்கள் பள்ளத்தாக்கு மலைகளிலா எந்த பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன விடை பாமியான் பள்ளத்தாக்கு இந்த பாமியான் பள்ளத்தாக்கு மலைகள் தற்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாலிபன் பகுதியில் தாலிபன்கள் இந்த ஆளுயர புத்தர் சிலைகளை அடித்து நொறுக்கிவிட்டார்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் சிறுதொண்டர் என பிரபலமாக அறியப்பட்ட பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி ஆவார் சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்ட பரஞ்சோதி யாருடைய படை ஆவார் ஏன் அவர் தொண்டர்னு அறியப்படுறாருனா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அவர் ஒருவர் அவர் யாருடைய படைத்தளபதி ஆவார் பரஞ்சோதி முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனின் படைத்தளபதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தியவர் யார்னு கேட்பாங்க அவர் இந்த பரஞ்சோதி இந்த வாதாபி படையெடுப்பு வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார் இந்த செய்தி எங்கே காணப்படுதுன்னா பெரிய புராணத்தில் காணப்படுது அடுத்த கேள்விக்கு போகலாம் பின்வருவனவற்றுள் எது முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பட்டமாகும் பின் எது முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனின் சிறப்பு பட்டம் ஆகும் அவனி சிம்பர் சங்கீரண ஜதி விசித்திர சித்தன் வாதாபி கொண்டான் இதில் முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் எது வாதாபி கொண்டான் தான் முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் அப்போ அவனி சிம்மர் அப்படிங்கிறது யாருடைய சிறப்பு பெயர் அவனி சிம்மர் அப்படிங்கிறது சிம்ம விஷ்ணுவின் சிறப்பு பெயர் சங்கீரண ஜதி விசித்திர சித்தன் ஆகியவை முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு அது என்னன்னா மாமல்லன் அடுத்த கேள்விக்கு போகலாம் பின்வரும் எந்த ஆறு இமயமலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்கிறது பின்வரும் எந்த ஆறு இமயமலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்கிறது பிரம்மபுத்திராவா சிந்துவா கங்கையா இல்லை இவை அனைத்துமா இமயமலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்கும் ஆறு சிந்து பிரம்மபுத்திராவும் கங்கையும் இமயமலையில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன அடுத்த கேள்விக்கு போகலாம் நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் நாடு எது நேரடி மக்களாட்சினா என்ன ஒவ்வொரு மசோதா நிறைவேறணும் அப்படின்னாலும் மக்கள் வாக்கெடுப்பில் அது முடிவாகும் மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க இப்போ நம்ம நாட்டில் சிஐஏவாக இருந்தாலும் சரி இல்லை ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி அந்த மசோதாக்கள் எல்லாம் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் நிறைவேற்றுறாங்க இல்லையா ஆனால் நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களாலேயே நிறைவேற்றப்படும் சொல்லுங்க விட என்ன நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நாடு கேள்விக்கு போகலாம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டன விடை ஆப்ஷன் சி சாலபோகம் என்பது கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் என்பது கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் அடுத்த கேள்விக்கு போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினையின் போது பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கியவர் யார் அவர் ரவீந்திரநாத் தாகூர் அடுத்த கேள்விக்கு போலாம் யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது ஆன்சர் சொல்கிறேன் முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெண்ணிலா கபடி குழு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வரா மாதிரி ஒரு கதை சொல்கிறேன் முதலாம் ராஜராஜனின் மகள் யார்னா குந்தவை அவங்க சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார்கள் குந்தவை விமலாதித்தனுக்கு ஒரு மகன் பிறகுறான் அவன் பேர் ராஜராஜ நரேந்திரன் ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அங்கம்மா தேவியை மணந்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் முதலாம் குலோத்தூங்கன் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போகலாம் அருகேசரி மாரவர்மன் என்ற பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் அரிகேசரி மாரவர்மன் என்ற பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் மாற்றியவர் திருஞான சம்பந்தர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறினோடனே நம்ம அரிகேசரி மாறவர்மன் என்ன பண்ணார்னா எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றினார் அடுத்த கேள்விக்கு போகலாம் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்கதும் உலகிலேயே மிக அற்புதமான பகுதியும் ஆகும் என புகழாரம் சூட்டியவர் யார் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்கதும் உலகிலேயே மிக அற்புதமான பகுதியும் ஆகும் என புகழாரம் சூட்டியவர் யார் அந்த அயல்நாட்டு பயணி போலோ மேலும் சில தகவல் சொல்கிறேன் பாண்டிய நாடு என்ன செஞ்சதுன்னா இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மணிக்கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்தது அப்படின்னு மார்க்கோபலோ சொல்கிறாரு அவருடைய பயணக்குறிப்புகளில் குறிப்பிடத்தகுந்த மற்ற ஒரு விஷயம் சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வும் பாண்டிய நாட்டில் இருந்ததாக அவர் சொல்கிறார் அடுத்த கேள்விக்கு உலக மக்கள் தொகை நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது உலக மக்கள் தொகை நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது சொல்லவா ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை நாள் ஆப்ஷன் பியில் பாருங்க பிப்ரவரி இருபத்தி அது என்ன அதுதான் இன்டர்நேஷ்னல் தாய்மொழி தினம் பன்னாட்டு தாய்மொழி தினம் மே இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சீல இருக்கு இல்லையா அது உலக கலாச்சார பல்வகை நாள் உலக கலாச்சார பல்வகை நாள் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை தாய்ப்பால் வாரம் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போலாம் சட்ட ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் மிக முக்கியமான கேள்வி ஏ வி டைசி அவர்கள் ஆப்ஷன் சி டைசி ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பள்ளி பாட புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற திருக்குறள் அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் குரல் டேஷ் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை டேஷ் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை மேற்கண்ட திருக்குறளில் அறநூல்களில் கூறப்படும் அத்தனை அறங்களை விட சிறந்தது எது என வள்ளுவர் கூறுகிறார் மேற்கண்ட திருக்குறளில் அறநூல்களில் கூறப்படும் அத்தனை அறங்களை விட சிறந்தது எது என வள்ளுவர் கூறுகிறார் விடை சொல்லவா விடை தம்மிடம் இருப்பதை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து உண்ணுதல் தான் எல்லா அற புத்தகங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிற அறத்தை விட மிக சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் எப்பொழுதுமே ஒரு குரலுக்கு விடையளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரல் நம்ம மனசுக்கு வந்துடணும் என்ன குரல்னால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இது அந்த குரல் இது எந்த அதிகாரத்தில் இருக்குது ஏன் பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னா அப்போ தான் எல்லா ஜீவராசிகளும் பசியாரி எல்லாம் உயிரோடு கிடக்கும் இல்லையா ததிகாரம் கொள்ளாமை இன்றைய பதினைஞ்சு கேள்விகளின் கடைசி கேள்வி அறிவினான் ஆகுவது உண்டோ எனத் தொடங்கும் திருக்குறளில் ஒருவர் பெற்றுள்ள அறிவால் எப்போது எந்த பயனும் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அறிவினான் ஆகுவது உண்டோ என்று தொடங்கும் திருக்குறளில் ஒருவர் பெற்றுள்ள அறிவால் எப்போது எந்த பயனும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை சொல்லவா விடை பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்ற அறிவால் எந்த பயனும் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் பிறர் உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதாவிட்டால் ஆப்ஷன் பி பாருங்க அப்பொழுது ஒருவர் பெற்ற அறிவினால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் முழு குரல் என்ன அப்படின்னா அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை இதான் அந்த குரல் இது என்ன அதிகாரத்தில் இருக்குது இது என்ன அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா செய்யாமை நண்பர்களே நாளைக்கு சண்டே தினம் தினம் பதினைந்து கேள்விகள் நாளைக்கு வராது மண்டே மாலை ஏழு முப்பதுக்கு தினம் தினம் பதினைந்து கேள்விகளில் நம்ம பார்க்குற கேட்டகிரி உங்களுக்கு தெரியுமா புத்தகம் ஃபுல்லாக நிறைஞ்சி கிடக்குது உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட எக்ஸாமினேஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேள்வி அதுலேருந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ தகவல் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸை ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் முடிச்சு தரோம் நைன்ட்டி பர்சன்ட் சிலபஸ் இது வரைக்கும் முடிச்சிட்டோம் இன்றைக்கி காலில் வரைக்கும் நூற்றி அறுபத்தெட்டு தேர்வுகள் போட்டிருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் டூ ப்ளேலிஸ்ட் ஒரு ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் இன்னொன்று கேட்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்த கேள்விகள் உங்களுக்கு எவ்வளவு பயனுடையதாக இருந்தது ரேட்டிங் கொடுங்க அஞ்சுங்கிறது அதிக ரேட்டிங் ஒன்றுங்கிறது கம்மி ரேட்டிங் நீங்கள் அஞ்சுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் எந்த ரேட்டிங் வேணால் தரலாம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்